இது விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டருடைய யூடியூப் சேனல். நான் நேஷனல் அகாடமி நிறுவனர் செல்வகுமார். நமது நிறுவனத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அனைத்து தேர்வுகளுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் பயிற்சி வகுப்பு நடத்திட்டு வரோம். டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, போலீஸ் கோச்சிங், பேங்கிங், ரயில்வே அனைத்திற்கும் நம்ம நிறுவனத்தில் போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வரோம். நம்ம நிறுவனத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் 1000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளும் தேர்ச்சி பெற்று பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். இப்போ இந்த ஆண்டு நமது நிறுவனத்தில் டெட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நியமனத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு 1 மாத காலமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4க்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. இந்த டிஎன்பிஎஸ்சி வகுப்பில் சயின்ஸ் பாடத்தில் வைரஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய பயிற்சி நிறுவனத்தினுடைய ஆசிரியர் ஆண்டர்ஸ் அவர்களுடைய வகுப்பு இந்த யூடியூப் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கோம். அனைவரும் இந்த வகுப்பினை பார்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது நிறுவனத்துடைய யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். குட் மார்னிங். ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு, உயிரினங்களின் வகைப்பாட்டு நிலை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதில் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இதை பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், வைரஸை பற்றி ஃபுல்லாக தெரியணும், பாக்டீரியாவை பற்றி தெரியணும், பூஞ்சைகளை பற்றி தெரியணும். ஸோ வைரஸ்லேருந்து கேள்வி வரும், அதே மாதிரி பூஞ்சைகளிலிருந்தும் கேள்வி வரும், பாக்டீரியாவிலிருந்தும் கேள்வி வந்திருக்கு நிறைய. இப்போ கூட 15ஆம் தேதி வெட்டினரி அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கும், அதில் ஒரு கேள்வி வந்திருக்கு. மொத்தம் 3 பாக்டீரியா நோய்கள் கொடுத்துட்டு ஒரே ஒரு வைரஸ் நோய் கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, பாக்டீரியா நோயோடு பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்து, பொண்ணுக்கு வீங்கி மம்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வைரஸ் அதாவது மொத்தம் 5 உலகம். 5 உலகத்துல என்னென்ன 5 உலகம் அப்படின்னா, ஃபைவ் கிங்டம் அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிளாசிபிகேஷன்ஸ், 5 உலக வகைப்பாட்டு முறையை கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. 5 உலக வகைப்பாட்டு முறையை கூறியவர் ஆர் எச் விட்டேக்கர். பிரிக்கப்படுகிறது. முனிரா, இரண்டாவது புரோடிஸ்டிடா, மூன்றாவது பூஞ்சை பங்கை, நான்காவது தாவரம் பிளான்ட், ஐந்தாவது விலங்கு. முனிரா பத்தியும் அந்த 15ஆம் தேதி நடந்த தேர்வுல ஒரு கேள்வி வந்திருக்கு. ப்ரோகேரியாட்ஸ் எதன் கீழ் வரும் அப்படின்னு சொன்ன முனிரா. ஓகே, முனிரா, புரோடிஸ்டிடா, பூஞ்சை, தாவரம், விலங்கு, இதுதான் 5 உலகம். இந்த 5 உலகத்தை சொன்னவர் தான் யார் அப்படின்னா ஆர் எச் விட்டேக்கர். சோ இந்த 5 உலகத்தில் அடங்காதது எது அப்படின்னு சொன்னா வைரஸ். 5 உலகத்தில் இடம் பெறாதது எது அப்படின்னு சொன்னா வைரஸ். சோ இன்னைக்கு நாம பார்க்கறது வைரஸ். வைரஸை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு வைரலஜி அப்படின்னு பேர். வைரஸை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு, தி ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் வைரலஜி. வைரலஜி, வைரஸின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், வைரஸின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் W.M. Stanley. வைரஸின் தந்தை, வைரஸின் தந்தை, ஃபாதர் ஆஃப் வைரஸ் W.M. Stanley. ஏன் இவர் வைரஸின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? சோ வைரஸ் படிக வடிவில் கிறிஸ்டலைஸ்டு ஃபார்முல சொன்னவர் யார் அப்படின்னா
W.M. Stanley. படிக வடிவில் காண்பித்தவர் W.M. Stanley. படிகம் அப்படினா உப்பு சக்கரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலைஸ்டு. அதுக்கடுத்தது வைரஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி என்ற ரஷ்ய நாட்டை சேர்ந்த வல்லுநர். டிமிட்ரி ஐவனோஸ்கி என்ற ரஷ்ய நாட்டை சேர்ந்த வல்லுநர் எதை கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா வைரஸை கண்டுபிடிச்சிருப்பார். சோ பொதுவாக வைரஸ் எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னா நானோமீட்டர் என்ற அலகால் அளக்கப்படும். நானோமீட்டர் வைரஸ் எந்த அலகால் அளக்கப்படுகிறது அப்படின்னா நானோமீட்டர் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஒரு நானோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁹. ஒரு நானோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁹. அப்ப வைரஸ்கள், வைரஸ் என்பது மிக சிறிய துகள். சோ வைரஸை அளக்கக்கூடிய அளவுக்கு என்ன பேருந்து கேள்வி வந்திருக்கு, நானோமீட்டர் என்பதுதான் வைரஸை அளக்கக்கூடிய. சரி சார், வைரஸ் என்பதற்கு என்ன பொருள்? வைரஸ் அப்படின்னா நச்சு, பாய்சன், வீணோம் அப்படின்லாம் பேர். வைரஸ் என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னு கேட்டா லத்தீன் மொழிச்சொல். வைரஸ் என்பது லத்தீன் மொழிச்சொல். அந்த வைரஸுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா பாய்சன், வீணோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வீணோம், நச்சு. ஓகே, அதுக்கடுத்து மூன்று வடிவங்கள் காணப்படும். வைரஸுக்கு மூன்று வடிவங்கள் இருக்கு. ஒன்று கனச்சதுரம், இன்னொன்று பலகோணம், இன்னொன்று சுருள் வடிவம். கனச்சதுர வைரஸ், வைரஸினுடைய வடிவங்கள் எத்தனை அப்படின்னா மூன்று. வைரஸினுடைய வடிவம் மூன்று. கேள்வி என்ன, எச்ஐவி வைரஸினுடைய வடிவம் என்ன அப்படின்னா என்ன வடிவம்? கனச்சதுர வடிவம். எச்ஐவி வைரஸினுடைய வடிவம் கனச்சதுர வடிவம், கியூபிக், கனச்சதுர வடிவம் கொண்டது. அதுக்கடுத்தது சிக்கலான வடிவம் கொண்டது. சிக்கலான வடிவம் கொண்டது டிஎம்வி வைரஸ். டிஎம்வி என்ன? டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸ் தான் என்ன அப்படின்னா டிஎம்வி. அது சிக்கலான, சிக்கலானது. கனச்சதுரம் அப்படின்னா நிறைய கனச்சதுரம். சிக்கலானது அப்படின்னா உள்ள என்னவா இருக்கும் அப்படின்னா சிக்கலாக காணப்படுகிறது. அதுக்கடுத்தது அசாதாரண வடிவம் உடையது. அசாதாரண வடிவம் உடையதுக்கு எடுத்துக்காட்டு T4. T4 அசாதாரண வடிவம் உடைய வைரஸுக்கு எடுத்துக்காட்டு. சோ T4 இப்படித்தான் இருக்கும். ஒரு தலைப்பட்டை வடிவம் பண்ணுது T4. சோ வடிவங்கள் எத்தனை அப்படின்னா மூன்று. வைரஸினுடைய வடிவங்கள் மூன்று. கனச்சதுரம் சிக்கலானது, இன்னொன்று அசாதாரண வடிவம். கனச்சதுரத்திற்கு எடுத்துக்காட்டு HIV. அதுக்கடுத்தது சிக்கலானதற்கு எடுத்துக்காட்டு TMV. அசாதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு T4. சோ வடிவம் அளவு சொல்லியாச்சு. இது எந்த அளவால் அளக்கப்படுகிறது? நானோமீட்டர் என்ற அளவால் அளக்கப்படுகிறது. ஓகே.